கற்போங்க இப்போ வலதளத்துல இருந்திருக்குமே தொழிற்சந்திர தோறும் அனைவருக்கும் பவான் வந்து குழந்தைங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது தண்டர்பேடோட பேக்கு டிஸ்க் பிரேக்கோட மாஸ்டர் கிட்டு இந்த மாஸ்டர் கிட்டில் பார்த்தீங்கன்னா 1900 வருதுங்க ஒரிஜினல் அப்படியே வாங்கினா இதை வந்து நம்ம பல்சர் கூட ஆர்டர் பண்ணுறோம் பல்சரு இதெல்லாம் ஒன்றே ஒரே தான் இந்த பைப்பு மட்டும் பல்சருக்கு இப்படி வரு மேலே அப்படி வரு இப்படி வரு நாம் இந்த பைப்பை திருப்பிக்கலாம் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குதுங்கன்னா இந்த மரம் வந்து நைஸ் மரம் வரும் இந்த மரம் நைஸ் மரம் வரும் ஆனால் என் புல்லட்டுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு ரப் மரம் வரும் இந்த ரப் மரம் வர்றதுக்கு நைஸ் மரம் வர்றதுக்கு போல்ட்டு கூட மாற்றி எடுத்து விட்டு போயிடலாம் ஆனால் இந்த ஆயில் போல்ட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் சென்சார் வச்சுக்கிறான் அதாவது லைட் எரியிற மாதிரி பிரேக் அமுத்துனீங்கன்னா அந்த ப்ரெஷரில் போய் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி பேக் பிரேக் டேஞ்சர் எறிகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க ஒவ்வொரு வண்டியில் அதுக்காக நான் இந்த கிளாசிக் வண்டியிலாம் அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை கிட்டு வாங்குறதுக்கு கஸ்டமருக்கு நம்ம ரேட் அதிகமாக இருக்கிறனால நாம் வந்து இந்த கிட்டு தனியாக வருது பார்த்தீங்கன்னா தெரியும் 277 எம்ஆர்பி இந்த கிட்டு வந்து நாம் இது செட்டாக மாற்றினா 1900 வருது இப்போ இதில் நம்ம லேபர் பண்ணுறது வந்து கூலி மீன் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பண்ணுவோம் 150 200 பண்ணலாம் எடம்பூரில் தெரிந்த மாதிரி நாம் இப்போ லேபர் வாங்குகிறோம் ஏன்னா நகராட்சி மாநகராட்சிங்கிற முடியும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இது வந்து உள்ளே போய் ஜாம் ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி பின்னாடி ஒரு போக்ஸ் கம்பி வச்சு லைட்டாக தட்டினோம்னா அப்படியே வெளியே வந்துடுவா அப்படி அப்படி இல்லைன்னா இந்த பைப்பர் கட்டையை வந்து நாம் வந்து இந்த லேத்துலாம் பார்த்தீங்கன்னா புஷ் ரைமரை போடணும் அந்த மாதிரி ரைமரை போட்டு இழுத்தோம்னா வெளியே வந்துடுங்க இதுதான் ஒரு சின்னதாக பதிவு நான் இன்றைக்கி இதை வேலை செய்கிறேன் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேங்க நன்றி வணக்கம் போவாள் வந்து குழந்தைங்க